வணக்கம் எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனலுக்கு வர இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பதினாலு மீட்ரு லைட் போல் எப்படி கீழே கலட்டி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நட்டு வச்சுருக்கிற போல் எப்படி கலட்டுறதுன்னு பா பார்க்க போகிறோம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ச யூடியூப்பில் சப்ஸ்கிரைபு கமெண்ட்டு எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு வந்து பெரிய ஊக்கம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பெல்ட் இந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸு சின்னதாகவும் மிச்சம் வந்து கீழே போட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு கம்பியை போட்டு கட்டிக்கிறோம் இப்போ எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா கட்டலைன்னா அந்த பெல்ட் மேலே வரைக்கும் போகாது மேலே போன பிறகு என்ன ஆகும்னா நம்ம டைட் பண்ணும்போது நம்ம கட்டின கம்பியை வந்து அந்து கீழே உளந்துடும் இது வந்து டைட் ஆகிரும் அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஹூக்கில் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த வந்து ட்ரக் மவுண்டட் கிரெயின் இதை வச்சு தான் நம்ம இந்த பூவில் கீழே இறக்க போகிறோம் இப்போ இந்த போட்டாச்சு பெல்ட்டு போட்டு பெல்ட் அப்படியே மேலே போது பாருங்கள் மேலே லிஃப்ட் பண்ணுறாங்க மெது மெதுவாக இப்போ ட்ரக் மவுண்டட் கிரெயினில் பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் பக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் நின்று பார்த்து பார்த்து ஆப்ரேட் பண்ணுறது ஸோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் இப்போ இந்த பெல்ட்டு போட்டு பெல்ட்டை வந்து மேலே எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேலே எடுக்கட்டும் மேலே போன பிறகு நமக்கு இது வந்து பதினாலு மீட்டர் போல் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ஒம்பது மீட்டர் நமக்கு மேலே போகணும் அந்த பெல்ட்டு மேலே மிச்சம் ஒரு நாலஞ்சு மீட்டர் பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வந்து கீழே நல்ல இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டு தான் வெயிட்டு இடம் வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி போட்டோம் நம்ம பெல்ட் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு இப்போ கீழே வந்து நம்ம ஒரு ஹூக்கு வைக்க போகிறோம் இந்த ஹூக்கை வச்சு இருக்குல்லையா இந்த ஹூக்கை வச்சு ஒரு கம்பியை போட்டு ஹூக்கை வந்து கட்டிடுவோம் ஒரு சின்ன சேஃப்டிக்காக கீழே உழுகாது பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கம்பியை போட்டு இந்த கட்டிட்டோம் இப்போ வந்து இந்த ஹூக்கு வந்து ஸ்லிப் ஆகாது இப்போ இந்த மேலே வந்து இந்த இது அந்து போச்சு பாருங்கள் நம்ம கட்டினது அந்து போச்சு அது வந்து அங்கே டைட் ஆகிருச்சு இப்போ இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது ஃபுல்லாக டைட் ஆகிருச்சு இனிமேல் நம்ம வந்து நாட்டு போல்ட்டை ரிமூவ் பண்ணி போல் அப்படியே தூக்கி கீழே வச்சிட வேண்டிய வேலை தான் பாக்கி இருக்குது இப்போ இந்த டைட் இருக்காங்க இது ஃபுல்லாக டைட் பண்ண ரொம்ப டைட் பண்ணிட்டாலும் கீழே வந்து போல்ட் வந்து கழட்ட முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெல்ட் வந்து டைட் பண்ணி வச்சுருப்பாங்க போல் கீழே உழாத அளவுக்கு அவ்வளோ தான் அதுக்கு மேலே டைட் பண்ணால் நட்டு கழட்ட முடியாது இப்போ இந்த நட்டை கழட்டுறாங்க நாலே போல்ட்டு தான் இப்போ நாலு நட்டையும் கழட்டிட்டோம்னா போல் அப்படியே தூக்கி கீழே வச்சுரு வச்சிடலாம் இப்போ இந்த நட்டை கழட்டிட்டாங்க ஏதாச்சும் முடிஞ்சுது கழட்டியாச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்படியே லிஃப்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படியே இந்த இப்போ லிஃப்ட் பண்ணிடுவாங்க இந்த நட்டு முடிஞ்சிருச்சு இப்போ உள்ளால் கேபிள் இருந்ததுன்னா நம்ம அந்த கேபிளை வந்து எடுத்து விடணும் கனெக்ஷன்லாம் கழட்டிட்டோம் கேபிள் இருக்குது ஒரு கேபிள் இருக்குது ஸோ இப்போ இந்த இதை லிஃப்ட் பண்ணுவாங்க லிஃப்ட் பண்ணும்போது கேபிள் அப்படியே எடுத்துகிட்டு தூக்கிட வேண்டியதுதான் இந்த லிஃப்ட் ஆகிடுச்சி இந்த கேபிள் எடுக்கிறாங்க பார்த்திங்களா எடுத்தாச்சு இப்போ அப்படியே கீழே வச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் கீழே அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சுக்குவோம் ஏன்னா இது கீழே இறக்க இறக்குறது இல்லை இந்த பூமி இவ்வளோ தான் லென்த்து அதனால் கொஞ்சம் அங்கிட்டு இழுத்து கையில் இழுத்து வச்சுப்பாங்க போல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு த்ரீ த்ரீ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி கிலோஸுக்கு குறையாமல் இருக்கும் இந்த லைட் போல் அந்த இறக்குறாங்கல்லாம் அவ்வளோதான் அப்படியே மெது மெதுவாக கீழே இறக்கிற வேண்டியதான் நம்ம வசதிக்கு இறக்கும்போது போலுக்கு கீழே எல்லாம் நம்ம யாரும் ஆட்கள் எதுவும் நிற்கக்கூடாது ஏன்னா ஏதாவது ஸ்லிப் மண்டையில் விழுந்துனா அது வேறு வம்பாயிடும் ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக நின்று இறக்கணும் இது வந்து மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் செய்யணும் இப்போ இருந்தால் கீழே இறங்கிருச்சு அதேசம் இப்போ அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறம் லைட்டை கழட்ட வேண்டியது தான் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப்ஷன் அப்புறம் கமெண்ட்ஸு லைக் எல்லாமே ஃப்ரீ தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு தொடர்ந்து நல்ல வீடியோக்கெல்லாம் அப் அப்லோடு பண்ணுறோம் இந்த லைட் கீழே இறக்கிட்டோம் இப்போ வந்து ஹூக்கை கழட்டிடுவாங்க ஓகே கீழே இறக்கியாச்சு இந்த ஹூக்கை கழட்டுவாங்க இப்போது தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்